ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம எல்லா தாய்மார்களுக்குமே இருக்கிற ஒரு பயம் என்னென்னா, நம்ம குழந்தைக்கு என்ன கொடுக்கலாம், இந்த ஃபுட்டு கொடுக்கலாமா, இது கொடுக்கக்கூடாதா, இது வந்து டைஜஸ்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நிறைய கேள்விகள் அப்பப்போ எழுந்துகிட்டே தான் இருக்குங்க. அதை வந்து எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது கொடுத்தா நல்லாயிருக்குமா, அது கொடுத்தா நல்லாயிருக்குமா, இது எப்படி கொடுக்கறது, எந்த டைமில் கொடுக்கறது அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ் இருக்குங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல, வீட்டில் என்ன செஞ்சு கொடுக்குறீங்களோ அதை மட்டும் கொடுங்க. கடையில் வாங்கி இந்த கவரில் இருக்கிற அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கவே வேண்டாம். வீட்டில் உங்களால் என்ன முடியுதோ அதை செஞ்சு கொடுங்க. குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக நல்லா வெயிட் கெயின் ஆகும், அது போக நல்ல பிரெயின் டெவலப்மெண்ட்டும் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீட்லேயே எப்படி செரலாக் செய்யலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். முதல்ல இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி, அதாவது புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறேங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கழிஞ்சிக்கலாங்க. நல்லா கழிஞ்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணியை. நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு கிளாத்தில் விரித்து நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க. நிழல்லையே காய வச்சுக்கோங்க, வெயிலெல்லாம் வைக்க வேண்டாம். அப்படியே இந்த துணியில் வச்சு தொடச்சி தொடச்சி எடுத்துடுங்க. நல்லா காயட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு, ஒரு ஸ்பூன் பச்சைப்பயிறு, கூடவே அஞ்சு பாதாம். இதையும் தண்ணி ஊற்றி நல்லா கழிஞ்சிக்கலாங்க. கழிஞ்சிட்டு தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிகட்டிக்கலாம். வடிச்சிட்டு துணியில் போட்டு அது மாதிரியே தொடச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா காயட்டுங்க கொஞ்ச நேரம். இப்போ அரிசியெல்லாம் நல்லா காஞ்சிருச்சுங்க பாருங்கள், ஈரப்பதெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து பேனில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க, கருக விட்டுறாதீங்க. நல்லா ஒரு மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. கோதுமை அரிசி 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அது கூடயே சேர்த்து அரிசியோட சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நான் நல்லா வறுத்துட்டேன். கொஞ்சம் சடச்சடன்னு சவுண்டு கேட்குது, நான் இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது நம்மளோட பயிர் எல்லாமே நல்லா காஞ்சிருச்சுங்க, அதையும் சேர்த்து வறுத்துக்கிறேன். கூடவே ஒரு 4 முந்திரி சேர்த்து வறுத்துக்கலாங்க. லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அரிசியோட ஒன்றாவே பயிரையும் கொட்டிக்கலாங்க.
எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விடுங்க. கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சுங்க. ஒரு 10 நிமிஷமாக நல்லா ஆறிட்டுருக்குது. நான் மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க. அரைக்கும் போது ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் பொடி இருக்கிறதுனால சேர்த்துட்டேன். உங்களுக்கு ஏலக்காய் பொடி இல்லைன்னா ஏலக்காயவே வறுத்து கூட போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தரு தருன்னு அரைச்சிடாதீங்க, நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. ஓகே, இது எப்படி செரலாக் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாங்களா? அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு செரலாக் எடுத்துக்கிறேங்க நான். உங்களுக்கு ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது குவான்டிட்டி தெரிஞ்சிடும். சும்மா நான் செஞ்சு காட்டுறதுக்காக நான் 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூனுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க ஃபஸ்ட்டு. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி சேர்ந்துடும். கை விடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. எப்போவுமே செரலாக் வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலர் பார்த்துட்டிங்கன்னா பாலோட, சூடான பாலோட 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா ஆற்றி கொடுத்துருவாங்க குழந்தைங்களுக்கு, கடையில் வாங்குகிற செரலாக்கை. ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து ஜீர்ணம் ஆகாது. ஆக்சுவலாக செரலாக்குங்கிறது வந்து நம்ம குக் பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு குக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆயிரும். இது நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க, நல்லா வெந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கெட்டியாக வந்துருச்சுன்னு. நல்லா வேக வேக வந்து நல்லா கெட்டி ஆயிரும். இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கிண்டி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது வயிற்றுக்கு. என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்லேயே எப்படி செரலாக் செய்கிறது அப்படின்ட்டு இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.